ஓம் சாந்தி. நேற்று எபிசோடில் நாம் எல்லாருமே இந்த விஷயத்தை புரிஞ்சிட்டோம். ஈஸ்வரனுடைய விஷயத்தில் எவ்வளோ வழிமுறைகள், எவ்வளோ வித்தியாச வழிமுறைகள் இருக்கின்றது என்று. அந்த வழிமுறைகளில் சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு உரைக்கல் கொடுத்தோம். 5 விஷயங்களுடைய உரைக்கோள் கொடுத்தோம். இப்போ மீண்டும் அந்த 5 விஷயங்களை நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஈஸ்வரன் என்று நாம் யாரை சொல்லப்படுகின்றோம்? ஈஸ்வரன் என்று யாரை சொல்லப்படுகின்றது என்றால், அனைத்து தர்மங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவரை தான் நாம் இறைவன் என்று சொல்ல முடியும். 2வது, ஈஸ்வரன் என்று நாம் யாரை சொல்லுவோம் என்றால், சர்வ உத்தமமானவர், சர்வ உயர்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. 3வது, இறைவன் என்று நம்ம யாரை சொல்கின்றோம் என்றால், அனைத்திலிருந்தும் விடுபட்டவராக இருக்க வேண்டும், அனைத்திலிருந்தும் விடுபட்டவரை தான் நாம் ஈஸ்வரன் என்று கூறுகின்றோம். 4வது, அனைத்திலிருந்தும் விடுபட்டு இருந்தாலும் கூட சர்வ ஞானமும் அடங்கியவராக, ஞான கடலாக இருக்கக்கூடியவரை தான் நாம் ஈஸ்வரன் என்று கூறுவோம். 5வது, இறைவன் என்று நாம் யாரை கூறுவோம் என்றால், அனைத்து குணங்களும் நிறைந்தவர், சர்வ குணங்களின் கடலாக இருக்கக்கூடியவரை தான் ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகின்றது. ஸோ இந்த 5 விஷயங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரைகள். இப்போ உலகத்தில் நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கின்றது. இப்போ நம்ம சில விஷயங்களை மட்டும் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை இந்த உரைக்கல்லில் நாம் உரசி பார்ப்போம். அதாவது, இது சத்தியமா இல்லை, எது சத்தியம் அப்படிங்கிறத நாம் இன்று பார்ப்போம். முதல் விஷயம், இயற்கைதான் ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ அந்த விஷயத்தில் இந்த 5 விஷயங்களும் ஒத்து வருமா? இது இயற்கை என்பது இறைவன் என்றால் இந்த 5 விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை நாம் பார்ப்போம். அனைத்து தர்மத்தைச் சேர்ந்தவர்களும் இயற்கையை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வார்களா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஒவ்வொரு தர்மத்தைச் சேர்ந்தவர்களும் இயற்கையை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. இயற்கையை நாம் சர்வ உத்தமமான சக்தி என்று நாம் கூற முடியுமா? இதுவும் கஷ்டம்தான். இயற்கையே நம்ம சர்வ உயர்ந்த சக்தி என்று சொல்ல முடியாது. ஒரு கவிஞன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க, யார் அந்த ஓவியன், இவ்வளோ அழகான இயற்கை என்ற அழகான சித்திரத்தை உருவாக்கிய ஓவியன் யார், யார் அந்த ஓவியன்? இப்போ நாம் நம்முடைய விவேகத்தின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும், இயற்கை ஸ்வயம் ஈஸ்வரனா இல்லை இயற்கை என்பது அந்த இறைவனுடைய படைப்பா? இயற்கையே ஈஸ்வரனா இல்லை இறைவனால் படைக்கப்பட்டது இயற்கையா? அந்த ஓவியனுடைய ஓவியம் அது. உங்களுடைய விவேகம் என்ன சொல்கின்றது? இதுதான் நீங்களும் சொல்லுவீங்க, இயற்கை என்பது பரமேஸ்வரனுடைய ரொம்ப அழகான ஒரு சித்திரமாகும், அதாவது இயற்கை என்பது படைப்பாகும். இயற்கையை நாம் படைப்பு என்று சொன்ன பிறகு இயற்கையை நாம் ஈஸ்வரன் என்று சொல்வது மிகப்பெரிய அஞ்ஞானமாகும். அஞ்ஞானத்தின் காரணத்தினால் நாம் இதை ஏற்றுக்கிட்டோம், அவ்வளோதான், இது சத்தியம் இல்லையே. 2வது விஷயம், எப்போ நாம் சொல்கிறோம் ஆத்மா தான் பரமாத்மா என்று சொல்கிறோம் சில நேரங்களில், இது எந்த அளவுக்கு உண்மை? ஆத்மாவை பரமாத்மாவினுடைய ரூபத்தில் எல்லா தர்மத்திலும் ஏற்றுக்கொள்வார்களா? எல்லா தர்மத்திலும் ஆத்மாவை பரமாத்மா என்று ஏற்றுக்கொள்வார்களா? ஒவ்வொரு தர்மத்தைச் சேர்ந்தவர்களும் ஆத்மா தான் பரமாத்மான்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே.
உலகத்தினுடைய உலகத்தின் ஒரு விளையாட்டு என்று கூறப்படுகின்றது. அந்த விளையாட்டில் மூன்று சக்திகளுடைய ஆதாரத்தில் தான் விளையாட்டானது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த மூன்று சக்திகள் யார் என்றால் ஆத்மா, பரமாத்மா, இயற்கை. இந்த மூன்று சக்திகளுடைய ஆதாரத்தில் தான் இந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. புருஷ் என்றால் ஆத்மா, பரமாத்மா இறைவன், ரெண்டு பேரும் தனிப்பட்ட சக்திகள், இருவரும் ஒன்று கிடையாது, எந்த சாஸ்திரங்களிலும் சொல்லவும் படலை. அதனால தான் மனிதர்கள் கூட பகவானுடைய கோயிலுக்கு போகும்போது பிரார்த்தனையில் கூறுகின்றார்கள், நீங்கள் என்னுடைய தாய் தந்தை, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் என்று. அப்போ சத்தியம் என்ற என்ன? நாம தான் சத்தியமா, நாம தான் ஈஸ்வரனா, இல்லை நாம ஈஸ்வரனுடைய குழந்தைகளா? உங்களுடைய விவேகமும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும். அதாவது பரமாத்மாவினுடைய குழந்தைகள் தான் நாம் அனைவருமே. ஆனால் சில நேரம் சொல்கிறாங்க, சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் எல்லாருமே முயற்சி பண்ணோம் அப்படின்னா நாம் பரமாத்மாவை ஆகிடலான்னு நினைக்கிறாங்க. முதல் விஷயம் என்னென்னா, நாம் பரமாத்மா என்பது நம் ஆகக்கூடிய அந்த பரமாத்மாங்கிற நிலையை அடையக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. பரமாத்மாங்கிறது ஒரு போஸ்டோ ஒரு பொசிஷனோ கிடையாது. நான் அதை அடையிறதுக்கு இன்றைக்கு மனிதன் உலகத்தில் முயற்சி நிறைய செய்கிறாங்க. முயற்சி செய்து எந்த போஸ்ட் பொசிஷனையும் அடைஞ்சிடலாம். ஆனால் எந்த மனிதனும் தனக்குத்தானே தந்தையாவோ தனக்குத்தானே தாய் தந்தையாவோ ஆக முடியுமா? யோசிச்சு பாருங்க. தந்தையை போல ஆகலாம், பிதா தந்தை போல ஆகி தந்தைக்கு சமமான காரியங்களை செய்யலாம், தந்தையை போல காரியங்கள் செய்யலாம், தந்தையை மாதிரி தந்தையை போல தன்னுடைய சகோதரர்களை வளர்ப்பு செய்யலாம். ஆனால் தந்தைக்கு முன்னாடி போகும்போது அவங்க குழந்தையாக தான் இருப்பாங்க. தந்தையை போல ஆகுவது முடியும், தந்தையே தந்தையாகவே ஆகுவதுங்கிறது வித்தியாசம் இருக்கு இல்லையா? நாம் ஆத்மாக்கள் கூட தந்தையை போல ஆக முடியும், ஆனால் ஸ்வயம் பரமாத்மாவாக நம்ம ஆக முடியாது. பரமேஸ்வருக்கு முன்னால் நாம் அனைத்து ஆத்மாக்களும் நாம் அவருடைய குழந்தைகள். அதனால்தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படிப்பட்ட கர்மா செய்கிறாங்களோ அப்படி டைட்டில் கொடுக்குறாங்க. நல்ல கர்மா செய்கிறாங்க, புண்ணிய கர்மா செய்தாங்கன்னா உடனே அவங்கள புண்ணிய ஆத்மான்னு சொல்கிறாங்க. மகான் காரியங்கள் செய்தால் அவங்கள மகான் ஆத்மா என்று கூறுகிறார்கள். சில நேரம் நிறைய தர்மம் செய்கிறாங்கன்னா அவங்கள தர்ம ஆத்மான்னு சொல்கிறாங்க. நல்ல தெய்வீக குணங்களுடைய கர்மா செய்யும்போது அவங்கள தெய்வீக ஆத்மா என்று கூறுகிறார்கள். தேவாத்மாக்கள் அநேக பேர் இருக்காங்க, புண்ணிய ஆத்மாக்கள் அநேக பேர் இருக்காங்க, மகான் ஆத்மாக்கள் அநேக பேர் இருக்காங்க, பாப ஆத்மாக்கள் அநேகம் இருக்காங்க. ஆனால் பரமாத்மா ஒருவர் மட்டும்தான். கிராமரில் கூட இலக்கணத்தில் கூட பரமாத்மாக்கள் என்ற சப்தமே கிடையாது. காடஸ் ஒன் என்று, இறைவன் ஒருவர் என்று தான் கூறப்பட்டுள்ளது. ஆனால் சிலர் வந்து இந்த விஷயத்தில் வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறாங்க. எப்படி பாருங்க, கடலில் வந்து ஒரு நீர்க்குமிழி வருது, தண்ணியில் நீர்க்குமிழிகள் வந்துட்டு அந்த நீர்க்குமிழிகள் அப்படியே தண்ணியில் கரைஞ்சி போயிடுது. அதே போல தான் பரமாத்மா பெரியவர், பெரிய மிகப்பெரியவர், அவருடைய துகள்களாக நாம் எல்லாருமே வரோம், ஜென்மா எடுத்து வாழ்கிறோம், திரும்பியும் கடைசியில் அதே துளிகள் அதே அப்படியே குமிழ்களாக நாம் தண்ணியில் கரைஞ்சிடுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு சத்தியம்னு யோசிச்சு பாருங்க. எப்படி கடல்லிருந்து நீர்க்குமிழிகள் வருது, அந்த நீர்க்குமிழிகள் திரும்பி அதிலேயே கரைகிறதுங்கிறது உண்மை, இயல்பு. ஏன்னா அது தத்துவம், தத்துவம் தத்துவத்துக்குள் உள்ளடங்க முடியும், கரைய முடியும். ஆனால் ஆத்மா என்பது தத்துவம் கிடையாது, ஆத்மா என்பது ஒரு சக்தி ஆகும்.
சக்தி ஒருபோதும் துண்டிக்க முடியாது, பிளவு ஏற்படாது. தத்துவங்கள் வந்து பிளவு ஏற்படும், ஒன்றாக கலக்கும். அப்போ நீர்க்குமிழிகள் வந்து உருவாகிறது, திரும்பியும் நீரிலே கரையும் போது அந்த நீர்க்குமிழியினுடைய இயல்பு மாறி போயிடுது, தண்ணீர் போலேயே ஆகிவிடுகிறது. ஆனால் ஆத்மா என்பது ஒரு அற்புதமான சக்தி. சக்தியை நாம் துகள்களாக பிரிக்க முடியாது. அதற்கென்று ஒரு இயல்பு தன்மை உள்ளது, அஜர் அமர் அவினாஷி என்று கூறப்படுகிறது. அதாவது அதனுடைய இயல்பு நிலை மாறாது, அழியாது. அப்போதான் சில நேரம் சிலர் வந்து சொல்கிறாங்க, எப்படி பாருங்கள், தந்தையை போலவே இருக்காங்க, தந்தையினுடைய ஒரு அம்சம்தான் குழந்தை என்று கூறுகிறார்கள். அதே போல் பரமாத்மாவினுடைய அம்சம்தான் நாம் எல்லாரும் ஆத்மாக்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் யோசிச்சு பாருங்க, சரீரம் என்பது தத்துவம், இந்த தத்துவத்தினுடைய அம்சமாக குழந்தை வருகின்றது. ஆனால் ஆத்மா என்பது தத்துவம் கிடையாது. அதனால்தான் ஆத்மா தன்னுடைய இயல்பு நிலை என்பது தனிப்பட்டது. அப்போ சத்தியம் எது? ஆத்மா தான் பரமாத்மா என்று சொல்வது சத்தியமா, இல்லை ஆத்மா பரமாத்மாவினுடைய குழந்தை என்று சொல்வது சத்தியம்? உங்களுடைய விவேகம் என்ன சொல்கின்றது? நான் நினைக்கிறேன் நீங்கள் கூட இந்த விஷயத்தை வந்து ஏற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய விவேகமும் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும்னு நினைக்கிறேன். ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தை. தந்தையை போல ஆகலாம், ஆனால் தந்தை ஆக முடியாது. தனக்கே தந்தையாக தான் எப்படி ஆக முடியும்? ஸோ மூன்றாவது விஷயம், எப்போ நாம் சொல்கிறோம் பிரம்மன் தான் ஈஸ்வரன் என்று சொல்கின்றோம், ஆத்மா என்பது பிரம்மம் என்று கூறுகின்றோம், பரபிரம்மம் என்று கூறுகின்றோம். இப்போ இது யோசிக்க வேண்டிய விஷயம், பிரம்மம் என்பது கூட ஒரு தத்துவம் தான். எப்படி இந்த ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்டிருக்கு இந்த உலகம், அதே போல் ஒரு மகான் தத்துவம் தான் பிரம்ம தத்துவம். அஞ்ஞானத்தினுடைய காரணத்தினால்தான் நாம் ரெண்டு ரெண்டு விஷயங்கள் பேசுகிறோம். இயற்கையை நம்ம வந்து இயற்கையை தான் ஈஸ்வரன்னு சொல்கிறோம். ஆத்மாவை தான் பரமாத்மான்னு சொன்னோம், அப்புறம் என்ன சொல்கிறோம், ஆத்மாவை தான் இறைவனுடைய குழந்தைன்னு சொல்கிறோம். ரெண்டையுமே சொல்கிறோம் நம்ம. இப்போ நம்ம என்ன புரிஞ்சிட்டோம், ஆத்மாங்கிறது பரமாத்மாவுடைய குழந்தைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பக்கம் பிரம்மத்தை ஈஸ்வரன் என்று சொல்கிறோம், ரெண்டாவது பக்கம் என்ன சொல்கிறோன்னா பரபிரம்மத்தில் இருக்கக்கூடியவர் தான் பரமேஸ்வர்னு சொல்கிறோம், பார் பிரம்மத்தினுடைய பரமேஸ்வர்னு சொல்கிறோம். அந்த ஐந்து தத்துவங்களுக்கும் அப்பால் பரபிரம்மத்தில் நிவாசம் செய்யக்கூடியவர் தான் ஈஸ்வரன். இப்போ நாம் நம்முடைய புத்தியின் மூலம் புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களும் சத்தியம் எது என்று புரிஞ்சுக்கணும். பிரம்மந்தான் கடவுளா, இல்லை பரபிரம்மத்தில் இருக்கக்கூடியவர் ஈஸ்வரனாங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். பரபிரம்மத்தில் நிவாசம் செய்யக்கூடியவர் தான் ஈஸ்வரன் ஆகும், இதுதான் சத்தியமும் ஆகும். இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் நாலாவது விஷயங்கள். அணு அணுவிலையும் கடவுள் நிறைஞ்சிருக்கார், எங்கே தான் இல்லை, சர்வ வியாபி அவர். இப்போ அணு அணுவிலும் கடவுள் வியாபித்து உள்ளார் என்றால், இப்போ இந்த விஷயத்தை நம்முடைய விவேகம் ஏற்றுக்கொள்கின்றதா? ஈஸ்வரன் அணு அணுவிலையும் நிறைஞ்சிருக்கார் என்பது அனைத்து குப்பைகள் அசுத்தமான இடங்கள் எல்லா இடத்துலையும் அவர் இருக்காரா? அணு அணுனா எல்லா இடமும் தானே, அப்போ அழுக்கான குப்பைகளான இடத்துல ஈஸ்வரன் இருப்பாரா? உயர்ந்ததிலும் உயர்ந்த சக்தி அவர். அவரை நம்ம எவ்வளோ தூரத்தில் கீழான நிலையில் இருக்கக்கூடியவர்னு சொல்லிட்டோம். ஒரு பக்கம் அவருக்கு நம்ம மகிமை பாடுறோம், உயர்ந்தது உன்னுடைய பெயர், உயர்ந்தது உன்னுடைய செயல், நீ இருக்கக்கூடிய இடம் உயர்ந்தது, நீ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அப்படின்னு அவருக்கு மகிமை பாடுறோம். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறோம், அணு அணுவிலையும் கடவுள் இருக்கார்,
இது எங்கேயோ நமக்கு எதிர்மறை ஒன்றுக்கொன்று புறம்பாக இருக்கே, ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக இருக்கே. அப்போதான் மனிதர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற சொல்கிறாங்க. ஒவ்வொரு பிராணியிலையும் ஆத்மாவுக்கு பக்கத்தில் பரமாத்மா இருக்காரு. சரி, இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஆத்மாவும் இருக்குது, பரமாத்மாவும் இருக்கிறார், உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா, ஒரு மனிதன் இன்னொருத்தரை கொலை பண்ணுறாங்க இல்லை தவறான செயல் செய்கிறாங்க, அப்போது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவும் இருக்கிறார் இல்லையா அவர் தவறு செய்யும்போது? அப்போ அந்த செயலை பரமாத்மாவும் துணை இருக்காருன்னு சொல்லுவோமா? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, பரமாத்மா வந்து அவ்வளோ பரமாத்மா அந்த காரியம் செய்கிறதில்லன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன், பரமாத்மாவுக்கு அவ்வளோ சக்தி இல்லையா அந்த ஆத்மாவை பாவம் செய்யாமல் தடுக்கிறதுக்கு? இன்றைக்கி பாருங்கள், வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, அந்த குழந்தைகள் வந்து ஏதோ விஷயத்துக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் சண்டை போட்டுட்ருக்காங்க, அம்மா அப்பா முன்னாடி உட்காந்துருக்காங்கன்னு அவங்க பார்த்துட்டே இருப்பாங்களா? பார்த்துட்டே இருப்பாங்களா? அவங்க சண்டை போடுறது அவங்களுடைய கர்மா, அவங்க செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்களா? மனிதர்கள் எப்போதும் என்ன சொல்கிறாங்க, மனிதர்கள் எந்த காரியம் செய்தாலும் பரமாத்மா வந்து சாட்சியாக பார்ப்பார், இன்டர்ஃபியர் ஆக மாட்டார் அப்படின்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. சாட்சியாக தான் அவர் இருக்கணும் அப்படின்னா, எதுக்காக இங்கேயே உட்காந்துக்கிட்டு சாட்சியாக பார்த்துட்ருக்கணும் அவர்? எப்படி தாய் தந்தை தனக்கு முன்னாடி குழந்தைங்க சண்டை போட்டுட்ருக்காங்க அதை சாட்சியாக உட்காந்து பார்ப்பாங்களா? அதே போல் பரமாத்மா எப்படிப்பட்டவர்னா, கருணையின் கடல், தயையினுடைய கடல். அவர் நம்முடைய தாய் தந்தை. அவர் முன்னாடி எப்படி நம்மளை பாவம் செய்ய விடுவார்? சரி, ஒருவேளை நான் தாய் தந்தை வெளியில் இருக்கிறாங்க, வீட்டுக்கு வெளியில் இருக்காங்க, குழந்தைங்க தனியாக வீட்டில் இருக்கிறாங்க, அப்போ கட்டாயமாக சண்டை போட்டுக்குவாங்க. தாய் தந்தை இருக்கும்போது சண்டை போட்டுக்க முடியாது, விடவும் மாட்டாங்க. இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, அப்போனா நீங்கள் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ஏன் இப்படி போட்டு குழப்பிக்கிறீங்க, அதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவார், மேலே உள்ளவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ மேலே உள்ளவர் பார்த்துக்குவாரா, கீழே உள்ளவர் பார்த்துக்குவாரா? அப்போ மேலே உள்ளவர்னா அர்த்தம் என்ன? கீழே உள்ளவர் யார்? எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காருன்னு சொல்கிறோமே, அப்போ அவர் யார்? அப்போ எது சத்தியம்? மேலே உள்ளவர்னு சொல்கிறோமே, அவர் உண்மையா இல்லை கீழே அணு அணுலையும் இருக்காருன்னு சொல்கிறது சத்தியமா? ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூட 4வது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யதா யதாகி தர்மஷ்யன் சொல்லப்பட்டிருக்கு. எப்போ எப்போ அதர்மங்கள் உச்சக்கட்டத்திற்கு வருகின்றதோ அப்போ அப்போ அதர்மத்தை அழித்து சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு மீண்டும் இந்த உலகத்திற்கு நான் வருவேன் என்று கூறியிருக்கிறார். அப்போ அவர் இங்கே இல்லைன்னா தானே அவர் வரவேண்டி இருக்கும். இங்கேயே இருக்கிறார்னா எதுக்கு வரணும்? யார் வருவா? இங்கே தான் இருக்கார்னா அவர் இருக்கும்போது ஏன் இவ்வளோ அதர்மங்கள் வருது? இங்கே இல்லைங்கும்போது தானே அவர் வருவார், அதனால தானே இவ்வளோ அதர்மங்கள் அதிகமாக இருக்கு. அதை அழிப்பதற்காக தானே அவர் வரவேண்டி இருக்கின்றது. இன்றைக்கி பாருங்கள், இயற்கையினுடைய செயல்களில் பாருங்கள், இன்றைக்கி ஒரு இரும்பை நாம் நெருப்பில் அக்னியில் போடும்போது அது அக்னியினுடைய தொடர்பில் வரும்போது அந்த இரும்பும் அக்னிக்கு சமமாக சிகப்பாயிடுது. ஏன்னா சகவாசு தோஷம் வந்துடும், சேர்வார் தோஷம். அதுபோல தான் மனிதன் கூட கொஞ்ச நாள் ஒரு சிலர் யார் கூட இருக்காங்களோ அவர்களை போல ஆகிவிடுகிறார்கள். ஏன், மனிதர்களை விடுங்க, பசு பட்சிகள் கூட யார் கூட இருக்கோ அவங்களுடைய தொடர்பினுடைய இது வந்துடுது இல்லையா? ஒரு கதை கூட சொல்கிறாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வேடன் வந்து ரெண்டு கிளிகளை பிடிச்சிட்டு வந்து வியாபாரம் செய்கிறதுக்காக கொண்டு வச்சுருக்க, அதில் ஒரு கிளியை வந்து ஒரு சன்னியாசி தன்னுடைய ஆசிரமத்துக்கு வாங்கிட்டு போயிடுறார். இன்னொரு கிளியை ஒரு ரொம்ப கொடூரமான ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஆசிரமத்தில் இருக்கிற கிளி வந்து ராம் ராம்னு சொல்லுது.
அந்த அந்த துஷ்டனுடைய கையில் இருந்த கிளி வந்து காலையிலே அதிகாலையிலேயே அசுத்த வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளை உச்சரிச்சுட்டு இருக்கு. அதே போலதான் பரமாத்மா ஆத்மாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்படின்னா அவர் வைரம், ஏன் வைரவத்தை போல இருக்கக்கூடிய பரமாத்மா அவர் கூட இருக்கக்கூடிய நம்மை அவர் மாற்ற முடியாதா? அவர் கூட இருக்கிறார்னா நம்ம மேலும் மேலும் கீழான நிலையை அடைஞ்சிட்டே இருக்கோம், அடைஞ்சிட்டே இருக்கோம், கீழான நிலைக்கு போயிட்டே இருக்கோம். அப்போ இது வந்து பரமாத்மாவுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பெரிய அவமானம் ஆகும். அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார், நம்ம பக்கத்தில் ஆத்மா பக்கத்தில் பரமாத்மாவும் இருக்கார். ஆனால் இருந்த பொழுதும் இன்றைக்கி மனிதன் அதிக பாவங்களையும் செய்துட்ருக்குறாங்க, மேலும் மேலும் செய்துட்ருக்காங்க. ஏன், அவரால் தடுக்க முடியலையா, இல்லை அவருடைய தொடர்புனால் நம்மளை மாற்ற முடியலையா? அப்போ இது அவருக்கு சொல்லக்கூடிய பெரிய அவமானமாகும். அப்போ ஆனால் சாஸ்திரத்தில் தானே சொல்லியிருக்கிறாங்க கடவுள் சர்வ வியாபி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காருன்னு சாஸ்திரத்தில் தானே சொல்லியிருக்கான். அப்போ சாஸ்திரத்தில் அசத்தியத்தை கூறப்பட்டிருக்கா? இல்லை. ஆனால் ஒருவேளை சாஸ்திரத்தில் எந்த பாவனையில் சொல்லப்பட்டுள்ளதோ அந்த பாவனையை நம்ம புரிஞ்சுக்கலங்கிறது தான் அர்த்தம். சாஸ்திரத்தை யார் எழுதியிருக்காங்க? ரிஷி முனிகள் தான் எழுதுனாங்க. ஆனால் ரிஷி முனிகள் வந்து இந்த சாஸ்திரத்தை எதன் ஆதாரத்தில் எழுதினாங்க? அவர்கள் தான் அடைந்த அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் சாஸ்திரத்தை எழுதினார்கள். அவர்கள் ஈஸ்வரனுடைய அனுபவத்தை எப்படி செய்தாங்களோ அந்த அனுபவத்தை தன்னுடைய சப்தங்களில் கொண்டு வரணும்னு விரும்பினாங்க. ஆனால் உண்மை என்னென்னா சப்தங்களை அனுபவத்தில் கொண்டு வரணுங்கிறது முடியாத விஷயம். அதனால தான் மனிதர்கள் சில சில இடங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க. எப்படி பாருங்கள் சொல்லப்படுது, முன்னாடி இருக்கக்கூடிய ரிஷி முனிகள்லாம் அவ்வளோ சாதனைகள் செய்வாங்க, தபஸ் பண்ணுவாங்க, அவர்கள் வந்து நேரத்தை கடந்து செல்ல முடியும், நேரத்தை கடந்து செல்லக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு. அப்போ அவங்க பார்க்குறாங்க கலியுகம் என்பது ரொம்ப கோரமான பாவம் நிறைந்த உலகமாக இருக்கும். அப்போ மனிதர்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், எப்படி காப்பாற்றுவது என்று யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க எழுதியிருக்காங்க, நீங்கள் பாவம் செய்யாதீங்க, நீ யாரும் உன்னை பார்க்கலன்னு நினைக்காதீங்க, ஈஸ்வரன் என்பவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார், அணுவணுவில் இருக்கார், உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார் என்ற பாவனையை தான் கிரியேட் பண்ணணும், நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும்னு எழுதினாங்க. அட்லீஸ்ட் இப்படி சொன்னால் தான் மனிதன் பாவம் செய்ய மாட்டாங்க. எப்படி பாருங்கள், ஒரு குழந்தை வந்து அப்போ தான் தவளை கற்றுருக்கு, தவழ்ந்துட்டு போயிட்டுருக்குன்னா அது என்ன பண்ணும், வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்காக அது தவழ்ந்து தவழ்ந்து வெளியில் போக முயற்சி பண்ணும். அப்போ உடனே தாய் என்ன செய்வாங்க, பயம் வர ஆரம்பிச்சிடும், இந்த குழந்தை வெளியில் போயிடுச்சுன்னா ரோட்டுக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தாய் பயந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு வாசலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, வெளியில் காமிப்பாங்க, அங்கே பாரு ஒரு நாய்க்குட்டி நிற்குது, அங்கே பாரு மாடு நிற்குது, நீ வெளியில் போனின்னா அந்த பசு அந்த நாய்க்குட்டி உன்னைய வந்து தூக்கிட்டு போயிடும்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் சொல்லக்கூடிய தாய்க்கு தெரியும் கட்டாயமாக நாய்க்குட்டியோ பசுவோ அந்த குழந்தைய தூக்கிட்டு போகாதுன்னு அந்த தாய்க்கு தெரியும். ஆனாலும் கூட குழந்தைய பாதுகாக்கணும், அதுதான் அவங்களுக்கு முதன்மையான விஷயம். குழந்தைக்கு போய் சொல்லி கொடுக்கணுங்கிறது விஷயம் கிடையாது. அப்போது உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும், தாய் இல்லாத நேரத்தில் அந்த குழந்தை வாசல் வரைக்கும் தவழ்ந்து வரும், பார்க்கும் அங்கே நாய்க்குட்டி இருக்குது, பசு நிற்குது அப்படின்னு பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்குள்ளேயே வந்துடும். வந்த பிறகு ரொம்ப சந்தோஷப்படும், ஏன்னா நான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கேன், நான் பாதுகாப்பாக இருக்கேன்னு அது ரொம்ப சந்தோஷப்படும். ஆனால் அதே குழந்தை ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு, வளர்ந்துருச்சு, வளர்ந்த பிறகு அந்த அம்மா வந்து நீ வெளியில் போகாத, உன்னைய நாய்க்குட்டி பசு தூக்கிட்டு போயிடும்னு சொன்னால் அந்த குழந்தை அந்த தாயை பார்த்தே சிரிக்கும், எங்கள் அம்மா என்ன இப்படி இருக்காங்க, இது கூட புரிஞ்சுக்கல அப்படின்னு அந்த குழந்தை வந்து சிரிக்கும். அந்த குழந்தை தானாக வெளியில் போய் அந்த நாய்க்குட்டியவே அது தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடும், நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும். அதே போல தான்
ரிஷி முனிகள் எல்லாருமே எந்த பாவனையை நமக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்களோ. இன்னைக்கு அந்த விஷயம் என்ன எப்படி நடந்துட்டுருக்கு பாருங்கள். 200-300 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்கிறாங்க, ஹே நீ இந்த பாவத்தை செய்யின்னு சொன்னால் உடனே அந்த மனிதன் என்ன சொல்லுவாங்க, நான் குடும்ப குட்டிக்காரன், எனக்கு குழந்தைகள் குடும்பம்லாம் இருக்குது, நான் மரியாதையோடு வாழணும், ஏன்னா நான் மரியாதையோடைய வாழணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், கடவுள் என்னை பார்த்துட்ருக்கார், நான் இந்த பாவம்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க மனிதர்கள். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞான யுகத்தில் மனிதர்கள் பெரியவங்களாயிட்டாங்க, புத்திசாலி ஆயிட்டாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க, நீ ஏன் பாவம் செய்கிற, பாவம் செய்யாதன்னு யாராவது சொன்னால் கூட, மேலே இருக்கக்கூடிய கடவுளுக்காவது கொஞ்சம் பயப்படுன்னு சொன்னால் கூட அதே மனிதன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் குழந்தை குட்டிக்காரன், நான் இந்த குழந்தை குட்டிக்காரங்கிறதுனால இவங்க எல்லாரையும் நான் காப்பாற்றணும்னா பாவம் செய்யலைன்னா எப்படி நான் காப்பாற்றுறது அப்படின்னு இன்றைக்கி மனிதன் சொல்லிடுறாங்க. யோசிச்சு பாருங்கள், அப்போ எந்த பாவனையை ரிஷி முனிகள் நமக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாங்களோ அது இன்றைக்கி அழிஞ்சிருச்சு. அதனால தான் மனிதர்கள் பாவத்திற்கு மேலே பாவம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள், பயப்படுவதும் கிடையாது. அதுக்கு மேலே இறைவன் சர்வ வியாபி என்று வாக்குவாதம் பண்ணுறாங்க. சில நேரம் எங்கள்கிட்டையும் வந்து கேட்குறாங்க, நீங்கள் கடவுள் சர்வ வியாபின்னு நம்பர்லையா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறாங்க. நான் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்குறேன், நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் ஏற்றுக்கிறீங்களேன்னா ஆமாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்போம், நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா கடவுள் சர்வ வியாபி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார், அணுவணுவுலையும் நிறைஞ்சிருக்கார் அப்படின்னா அப்போ நீங்கள் பாவமே செய்தது இல்லையா, நீங்கள் பாவமே செஞ்சுருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னா, இந்த விஷயத்த கேட்டோடனே பாவம் எல்லாம் இயல்பு தானே அப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஏன் நமக்குள்ளே மாற்றம் கொண்டு வரக்கூடாதா, பாவத்துக்கு மேலே பாவம் செய்துட்டே இருக்கிறதா, அப்புறம் ஏன் வாக்குவாதம் பண்ணுறீங்க, எதுக்கு வாக்குவாதம் பண்ணணும், ஒன்று ஏற்றுக்கோங்க, பாவத்தை நாம் செய்யக்கூடாது, அப்புறமேலு சொல்லுங்கள் கடவுள் சர்வ வியாபின்னு சொல்லுங்கள், அப்போ உலகத்தில் எல்லோரும் ஏற்றுக்குவாங்க. இதுதான் வந்து உண்மை. முதல்ல உலகத்தில் வந்து இந்த விஷயம் வந்து பாவனைக்கான ஒரு விஷயமாக இருந்தது. பாவனையை புரிஞ்சுக்கிறதுக்கு அது நம்ம அது சத்தியம், ஆனால் சித்தார்த்தம் உண்மை கிடையாது. எப்படி பாருங்கள், மீராவை போல் பக்தர்கள் வந்தாங்க, அவ்வளோ உள்ளார்ந்த அன்பு, அவ்வளோ உள்ளார்ந்த அன்பு இருந்தது ஈஸ்வரன் மேலே. எப்படி பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் ஒருத்தர் மீது ஒருத்தர் ரொம்ப ஆழமான அன்பு, ரொம்ப இஷ்டப்பிரியத்தோடு இருக்காங்க அப்படின்னா சில நேரம் மனசு அப்படியே இந்த நினைவில் மூழ்கிடுறாங்க, அவ்வளோ நினைவில் மூழ்கிடுறாங்க. ஏகாந்தமாக தனிமையாக உட்காந்துருக்கும்போது அவங்கள பார்த்திங்கன்னா நினைவில் மூழ்கியிருந்தாங்கன்னா உடனே அவங்க கண் திறந்து எங்கே பார்த்தாலுமே அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள தான் கண்ணுக்கு தெரியும், எங்கே பார்த்தாலும் அவங்களா தான் கண்ணுக்கு தெரியும். அப்போ என்ன சொல்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பாவனை தான், பாவனையான ஒரு சத்தியம்தான், இது ஒரு ஈடுபாடு, இறைவன் மீது இருந்த ஈடுபாடு, அன்பு. ஆனால் சத்தியத்தை இந்த சத்தியம்னு ஏற்றுக்கொள்வது, அது நடைமுறையில் உண்மையிலுமே எதிர்த்தாப்பில் இருக்காருன்னு சொல்கிறது எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி இந்த ஒரு நாற்காலின்னா அந்த நாற்காலியை பூஜை பண்ணுறாங்க, பரமாத்மான்னு பூஜை பண்ணுறாங்க, டேபிளில் ஒரு பரமாத்மான்னு பூஜை பண்ணுறாங்க, ஒவ்வொரு பொருளையும் பூஜை செய்துட்ருக்காங்க. இது ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கின்றது. நம்ம மூட நம்பிக்கையை பிரச்சாரம் செய்யக்கூடாது, அந்த பாவனையை நம்ம உணர்ந்துக்கணும். இப்போ நாங்களும் ஏற்றுக்கிறோம், இப்போ எங்களை யாராவது கேட்குறாங்க, சகோதரி நீங்கள் தனியாகவா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் உடனே என்ன சொல்வேன், பரமாத்மா ஈஸ்வரன் என் கூட இருக்கின்றார்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பாவனை, பகவான் என் கூட இருக்கார் என்ற அந்த பாவனையோடு நாம் இருக்கும்போது ஒருபோதும் நம்ம பாவம் செய்ய மாட்டோம், தவறுகள் நடக்காது. இந்த பாவனை தான் ரிஷி முனிகள் நமக்குள் கொண்டு வருவதற்காக சாஸ்திரங்களில் எழுதியுள்ளார்கள். ஆனால் ஒரு பாருங்கள், இந்த பாவனை இன்றைக்கி மறந்து போயிட்டாங்க உலகத்தில், அப்போ அதை இன்றைக்கி புரிஞ்சிக்காமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால தான் பாவங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது.
நாம் இன்னும் அடுத்த வர எபிசோடில் நம்ம பார்க்கலாம் பரமாத்மா சத்திய ஸ்வரூபமானவர் யாரு. நாளைக்கு இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குவோம், அனுபவமும் செய்வோம். ஒவ்வொரு தர்மத்திலும் அவரை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சத்தியம் யாரு, ஈஸ்வரன் யார், நாம் தெரிந்து கொள்வோம். ஓம் சாந்தி.